தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் கொரோனா பாதிப்பு பதிவாகி வந்த நிலையில் நேற்றும் இன்றும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. இன்று புதிதாக 1912 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 2494 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 727,752 பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று புதிதாக 509 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் 17,154 பேர் மட்டுமே சிகிச்சையில் இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே உயிரிழப்புகளும் குறைந்து வருகின்றன. கொரோனா பாதிப்பால் இன்று 12 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,466 உயர்ந்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 480,000 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 500,000 குறைவாக உள்ளது என்றும் இது மொத்த பாதிப்பில் 5.5% என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 47,000 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 81,63,000 அதிகரித்துள்ளது. குணமடைந்தவர்களின் விகிதம் 93.05% உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 520 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த உயிரிழப்பு 129,128 அதிகரித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.